வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேண்டமாக கிடைச்ச கலெக்ஷன் எடுத்துருக்கோம். ஐ மீன் இங்கே ஒரு விஷயம் அங்கே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிற கண்ணில் பட்ட ரகசியங்கள்லாம் மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் இன்றைக்கும் பேச போகிறோம். உண்மைக்கு ஒரே சாட்சி வெட்ட வெளி ஆகாயம் மட்டும்தான். உண்மையை சொல்ல போனால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருக்கான்னு ரைட்டர் ஸ்டீஃபன் கிரேன் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து டைலாக் நீங்கள் கவனிச்சுனா தெரியும், மெமரிஸ்னு ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ராணி ஒரு கேரக்டர் சொன்னோம்ல, அந்த ராணியும் இந்த பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் பிச்சைக்காரன் 2 ஒரு படம் வரப்போது, பிரெயின் சம்மந்தமான விஷயம், மூளை. நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த ராணி மூளை, இந்த ரெண்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. அது என்ன ப்ரோ ராணி, அது என்ன ப்ரோ மூளை அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோன்னு வந்து கேட்டிங்கன்னா கடுப்பாயிருவேன், சத்தியமாக கடுப்பாயிருவேன். ஏன்னா நான் இதை பற்றி தேடும் போது நானும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர்ட்ட கேட்டேன், யாரும் தெளிவான பதில் சொல்லலை. நான் தேடினேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, அந்த ஹிண்ட்டை பிடிச்சி நான் போனேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன்ல, பிரெயின் ராணி நிழல், வலதுபுறம் மூளை வந்து நமது, இடதுபுறம் மூளை வந்து அவங்களோடது. இடது வந்து நெகட்டிவ், வலது வந்து பாசிட்டிவ். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு பிரெயினை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், தேட ஆரம்பிங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் உங்களுக்கு ஏற்றுக்கும்படி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆன்சர் சொல்ல போய் அது எனக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. ஸோ நான் அப்படி சொல்ல விரும்பலை. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய அறிவை நீங்கள் தூண்டி விடுங்க, அதை தேடுங்க. உங்கள் மூளைக்கு எது அடாப்ட் ஆகுதோ அந்த ஆன்சரை உங்கள் மூளை கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். தேடி பாருங்கள், தேடுறது தான் சிறந்த ஒரு வழி. ஒடியன் ஒரு படம் வந்து 2018-19 நினைக்கிறேன், அந்த டைமிங்கில் வந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து நான் பார்க்கல, யதார்த்தமாக எனக்கு வந்து கிடச்சிச்சு, ஒரு கிளிப் மூலியமாக கிடச்சிச்சு. என்ன அது ஒடியன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஒரு ட்ரெய்லர் மாதிரி சின்ன கிளிப் மாதிரி காட்டினாங்க. அந்த கிளிப்பில் மோகன்லால் வந்து கையில் முருகன் சிம்பிள் பச்சை கொடுத்துருந்தாரு, ஒடியன் போட்டிருந்தாங்க. என்னடா அது ஓடியான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓரியான்ற நட்சத்திரம் இருக்குல்ல, அதுக்கும் முருகனுக்கும் சிவனுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் சம்மந்தமாக இருக்குது. ஓகே, இதில் என்னமோ மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தமோ அந்த மலையாளத்தில் தான் இருந்துச்சு யூடியூப்பில். ஸோ கொஞ்சம் தூரம் பார்த்தோம், அப்போவே தெரிஞ்சிருச்சு சிவன் முருகன் இந்த ரெண்டு கேரக்டரையும் கொலாபிரிகேஷன் பண்ணி அப்பா மகன் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா கேரக்டராக காட்டுறதுக்காக கையில் வந்து ஒரு தடி வச்சிருப்பார், தடியில் வந்து இந்த மாட்டு கொம்பு மாடு முகம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்முடைய சிவன் பெருமானுக்கு நந்தி, அப்புறம் அவருடைய நட்சத்திரம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியும். ஓப்பனாலாம் எதையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. முருகனுக்கும் பிளேடியன் ஸ்டார் சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு தெரியும், ஸோ அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டர் நீங்கள் கவனிங்க, இந்த படத்தை போய் பாருங்கள், அந்த கேரக்டர் கவனிங்க. அதெல்லாம் அப்புறம், இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்து முக்கியமான மெயின் மேட்ரு, அந்த போஸ்டரை பாருங்கள். அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்க போஸ்டரையும் பாருங்கள், தமிழில் போட்ட லாங்குவேஜில் இருக்க போஸ்டரையும் பாருங்கள். தமிழில் போட்டிருக்கும் போது அந்த ஓடி டி இருக்குல்ல, அந்த டீயில் முருகன் வேல் சிம்பிள் அந்த வர மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க லாங்குவேஜில் போட்டிருக்கிறது பாருங்கள், கோடாரி சிம்பிள். முருகன் வேடத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்க பரசுராமன், கோடாரி, முருகன் வேல், புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. இது அப்புறம் இதெல்லாம் ஒரு டீகோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஓகே நீங்கள் டீகோட் பண்ணிக்கோங்க, இது நடக்கிறதெல்லாம் உண்மை, நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், ஏதாச்சியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களை எதையும் கம்பேர் பண்ணுறதில்ல, யாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறது என்னோட நோக்கமும் கிடையாது, என் கடமை நான் செய்கிறேன். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்களுடைய விருப்பம். லால் சலாம்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் எடுக்கிறாங்க போல அந்த படத்தை. ஸோ கோச்சடையான் எல்லாமே ஒரு மித்தளைக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சீக்ரெட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன், உங்கள் ஃபேமிலிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த ரகசியங்கள்லாம், நமக்கு தான் தெரியலை. பாவப்பட்ட ஜென்மங்கள் நம்மளாம், நாங்கள் வந்து சொன்னால் நாங்களாம் கோமாளி பைத்தியம். ஆனால் இவங்க படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைப்பாங்க, அது வந்து ஒரு ஃபேண்டசியா மாதிரியும் ஒரு மூவி மாதிரியும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரியும் காட்டிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. நீங்கள் எல்லாருமே தலைவர் ஆண்டவரான் மிஸ் அடிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். என்னத்தை சொல்கிறது, இந்த போஸ்டரை பாருங்கள். ஏ யாரியா இந்த போஸ்டர் வச்சது, அது வேற போஸ்டியா, இப்போ புதுசாக அப்டேட்டிங்க, இல்லை அந்த போஸ்டியா, ஃபுல்லாக போட்டோன்னே ஏதாவது போஸ்டர் கொண்டு வச்சிடறதா, அண்ணா வச்சது பக, நான் விட்டு வச்ச பக. என்ன புரியல, பாய் ஆட்டம் ஆரம்பம்னா என்ன, இந்த குஜராத் இந்து முஸ்லீம் ஆட்டம் ஆரம்பமோ, சரி ஓகே நமக்கு முன்னாடியே தெரியும், அரசல் பரசலாம் நமக்கு தெரிய வந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கன்ஃபார்மான விஷயங்கள்லாம் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த டீகோட் போஸ்டரை பற்றி மட்டும் பேசுவோம். கீழே பாருங்களேன், லால் சலாம் அதுக்கு மேலே போட்டிருக்கதை பார்த்தீங்களா, சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ சாந்தியும் எவ்வளோ சமாதானமும் உண்டு, போஸ்டரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கிட்டு பாம்பு பிடிக்கும், இந்த வீடு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும், பின்னாடி ஃபுல்லாக ரத்த கலரையாக இருக்கும், பாருங்கள் செந்நிறமெல்லாம் இருக்கும், இவர் நடந்து வருவோம் அப்படி நடுவில், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல, என்ன தான் நீங்கள் சொன்னாலும் புரியவே புரியாதுல்ல, அவனுக்கு உங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாகவே.
இப்படி ஒரு டைலாக் வச்சுட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நாங்கள் நடந்து கொண்டான்னு சொல்லிட்டு பின்னாடி போஸ்டர் போட்டிருக்கானுங்க. என்னத்தை சொல்லுவோம், அவங்கள சொல்லதான் செய்யணும், டீகோட் பண்ணுறாங்கலாம் லூஸ்ன்னு சொன்னீங்கன்னா. ஓதான் சொல்கிறேன்ல, ஊரில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஊரில் இருக்க எலியெல்லாம் அம்மனமாக தெரியும் போது ஒரு எலி மட்டும் கோமணம் போட்டுச்சுன்னா அதை மட்டும் நொக்குருன்னு பார்ப்பாங்க இல்லை, அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை பார்த்துட்ருக்காங்க. நம்ம தான் குற்றவாளியாக தெரியும், எல்லாருமே ஒரு மாதிரி தெரியுறாங்க, நாங்கள் மட்டும் ஒரு மாதிரி தெரிகிறோம். ஸோ அப்போ எங்களை பார்க்க உங்கள் தப்பாக தான் தெரியும். சரி ஓகே, அதனால் வந்து பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வரலாற்றில் சோடுகளில் வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பேசுகிறான்னா ஒருத்தன் அவனை தனியாக தான் வச்சுருப்பானுங்க. சித்தர்கள் ஞானிகள்லாம் ஏன் காடுகளை தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் மக்களை விட்டு அவாய்ட் பண்ணி தனியாகவே இருந்தாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன், போக போக புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தெரியுது ஒதுங்கி இருந்தாங்கன்றது, ஏன் ஒதுங்கி இருந்தாங்கன்னு இப்போ புரியுது. அவங்க பொண்ணு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது நமக்கு முன்னாடியே தெரியும், அதில் போட்டிருக்காங்க எல்லாம் ஓகே. அந்த ட்விட்டர் போட்டிருந்தாங்க, ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு மேலே ஒரு கோயிட்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த டைப் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க, தலைவர் அப்பா அதெல்லாம் போட்டிருக்காரு, வேற விஷயம். கடைசி கவனிங்க, இருட்டில் காந்தம் காந்த பவர் வருகிறதா, இருள் சக்தி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்க்கும்போது சொன்னீங்க இருள் சக்தி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கேயும் அதே டைலாக சொல்கிறாங்க. அது ஹாலிவுட்டு இது கோலிவுட்டு சம்மந்தமே இல்லை, சம்மந்தப்படுத்தி பார்க்க தெரிஞ்சாதான் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இல்லையா பேசாமல் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு. எந்த படம் பார்த்தீங்களா, சில் ஜங் ஜக்கில் நாங்கள் என்ன பண்ணுவோமோ வந்து நிற்பான்ல, கொஞ்சம் பொத்தின் ஓரமாக உட்காரு, அந்த டைலாக் தான் உங்களுக்கு போடணும் இந்த இடத்துல. அப்படி பொத்தின் இல்லையா ஓரமாக உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊச்சின்னு இருப்பான் போல. பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் வந்து 300 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கான், 300 கோடி பார்த்துக்கோங்க, 1 கோடி பே அந்த மாதிரி தான் இருக்கு. பாடத்தில் ஒன்றில் குப்பை கன்றாவி நம்மளோட மன்னர்களை பொருள்லாம் பொம்பளை பிடிக்காம ஒரு ஜாதி ஸ்லாங் வந்துச்சு, சாரி பெண் பித்தன் மாதிரி காட்டியிருக்காங்க, தமிழில் பேச பெண் பித்தன் மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த படத்துக்கு 300 கோடி, இந்த மாதிரி படங்களுக்கு 300 கோடி 400 கோடி வசூல் ஒருத்தனா நம்மளே படுத்துக்கிட்டே வச்சுட்டு போனோம், மூஞ்சிட்டே வந்து படணும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இல்லை நம்மளுடைய அருள்மொழிவர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லை மன்னர்கள் இப்படி இப்படின்றீங்க இல்லை, காரி துப்பிக்கங்க அவங்களுக்குலாம். நம்ம எப்படி காட்டியிருக்காங்க இந்த படத்தை வந்து திருப்பி ரிப்பீட்டாக பாருங்கள், நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். மன்னர்கள் ஃபுல்லாக வீரமாகவும் கம்பீரமாகவும் மக்களுக்காகவும் போராடுவாங்க, இந்த இடத்துல எங்கேயுமே மக்களை சந்திக்கிற மாதிரி இருக்காது, இந்த இடத்துல எங்கேயுமே வீரமாகவும் இருக்காது, எங்கேயுமே நாட்டுக்காக சண்டை போட்ட மாதிரி இருக்கவே இருக்காது. பொம்பளை பொறுக்கி மாதிரி காட்டியிருப்பேன், எல்லாம் பொம்பளை அந்த அளவுனா அங்கிட்டு பொம்பளை, இந்த அளவுனா இங்கிட்டு பொம்பளை, இந்த பொண்டாட்டி அங்கே வச்சிருக்காங்க, அந்த பொண்டாட்டி அங்கே வச்சிருக்காங்க, என் மகன்றாங்க என் பேத்தின்றாங்க. கரும கரும ஊராடாது, இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா, இதில் இன்னொரு கூடுதல் தகவல் யாருமே பேசாத ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆரிரோ ஆராரிரோ அந்த பாட்டு வரும்ல, அந்த படத்தில் ஒரு பிள்ளை கையை கட்டிட்டு ஆடும்ல, அந்த பிள்ளை இதில் ஹீரோயினி நந்தினி கேரக்டர். அந்த படத்தில் அப்பேங்க கேரக்டர் பண்ணாமல் பாருங்க ஒருத்தர் யார், நம்முடைய விக்ரம். இந்த படத்தில் ஒரு சின்ன வயசு கேரக்டரில் அந்த பொண்ணை கதை காதலிப்பார். கேவலமாக இல்லை சினிமா, அவ்வளோ கேவலமான ஒன்று யோசிச்சு பாருங்க, சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. அந்த அது என்னமோ தெய்வ திருமகள் நினைக்கிறேன், தெய்வ திருமகள் அந்த படத்தில் இருக்க ஹீரோயினி, அந்த சின்ன பொண்ணு இருக்கல பாப்பான், அந்த பாப்பா இதில் ஹீரோயின் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சின்ன பிள்ளை கேரக்டர் பண்ணுது, அது யார், ஆதித்ய கரிகாலன் சின்ன கேரக்டர் இருக்காண்ட, அந்த ஆதித்ய கரிகாலனும் இந்த இந்த பாப்பாவும் காதலிக்கிறாங்க. ஆதித்ய கரிகாலன் வளர்ந்தோன்னே யாரை காட்டுறீங்க, விக்ரமை காட்டுறீங்க. இதே விக்ரம ஆரியரோ ஆராரியோன்னு பாட்டு பாடி அப்பாவாக இருந்தார், கேவலமாக இல்லை. அப்புறம் இன்னொன்று உள்ள சொல்ல வருவானுங்க, இது எங்கே தெரியுமா, அந்த நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு வெப்சீரிஸ் பாருங்களேன், அண்ணன் தங்கச்சி கேவலம் குச்சி குழம்பு வச்சுருப்பாங்க அவங்க, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் எவ்வளோ கேவலமாக மக்களை வந்து உளவில் ரீதியாசி நம்ம மன்னர்கள்லாம் கேவலம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சாங்க எல்லாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம மன்னர்களை அவன் பேர் என்னது, சாரி அவன்ட்டு தப்பாடுறேன், அவர் பேர் என்ன மணிரத்னம், கல்கி என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த காலத்தில் கல்கி வந்து இப்படிலாம் பேசியிருந்தான்னா கொன்றுப்பான் அடிச்சே, ஸோ அதனால் பண்ணலை. பட் இப்போ வந்து கல் மணிரத்னம் வந்து செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மண்டைக்கில் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு, அதெல்லாம் கலட்டி பின்னாடி வச்சுருக்கோம், தெரியல நமக்கு சத்தியமாக தெரில, வரலாறு தெரிஞ்சாதானே உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். நந்தினி கேரக்டரை எப்படி சுற்றி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு மித்து மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக நந்தினின்ற ஒரு கேரக்டர் மித்து தான், அப்படி ஒரு கேரக்டர் இல்லை, ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் உள்ளே வச்சு இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி இவ கூட பேசுவா அவ கூட பேசுவா, அவளை ஒரு கேவலமான ஒரு ஆளாக கட்டி, ஒருத்தன் இந்த மாதிரி போஸ்டில் அடிச்சிருந்தாங்க நான் பார்த்தேன், பாண்டியத்தின் பாண்டிய வம்சத்தை மீட்டெடுக்க வந்த தெய்வமே அக்கா நந்தினி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பொம்பளைக்கு தமிழே படிக்க தெரியாது, அங்கே போயிட்டு போஸ்ட் அடிச்சுக்கிறாங்க மதுரைக்குள்ளே, சொன்னேன்ல இது இங்கே தான் இருக்குன்னு, கரெக்டாக தான் புரிஞ்சுக்கோங்க. என்னத்த சொல்கிறது, எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, குப்பைங்க தான் நான் இது பொன்னியின்ன்றது ஒரு குப்பை. அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆதித்ய கரிகாலனோட அக்கா மாதிரி காட்டுவாங்க,
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்பாவோட இல்லீகல் ஒய்ஃபோட பொண்ணு மாதிரி முத காட்டுவானுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆதித்தகரனுக்கு அக்கா முறை வந்துடும், இல்லை தங்கச்சி முறை வந்துடும். அப்படியே மறைச்சி அப்புறம் பழுவேட்டரர் அவங்கள போய் அவருக்கு மனைவியாக காட்டுவாங்க. தாத்தான்னு சொல்கிறாரு ஆதித்தகரன், தாத்தாவோட ஒய்ஃபு இவருக்கு எக்ஸ் ஒய்ஃப், ஐ மீன் எக்ஸ் காதலி. கேவலமாக இல்லை, இன்னும் இருக்குது. அப்புறம் வீரபாண்டியரை கொண்டாருன்னு சொன்னாங்க, இல்லை வீரபாண்டியர் வந்து இவர் கூட இல்லீகல் அஃபேரில் இருக்காருன்றக்காக வெட்டி கொண்டாராம். அங்கேயும் நந்தினி வந்து வீரபாண்டியரோட மகள், எப்படி வாய்க்குள்ளே வெத்தலை பக்கம் கொடுத்து போயில, நீ வெத்தலை பக்கம் கொடுத்து போல, கல்கியலுக்குன அந்த நாவலை வாயில் போட்டு கடிச்சு மண் சளி கிளி கலந்து துப்பியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு வரலாற்று ஆவண படம், இதுக்கு மேலே நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், துப்பிடுவேன் நான், என்னுடைய கேமரா லென்ஸ் வந்து அழுக்காயிரும். ஸோ தவிர்த்துக்கிறேன், அடுத்த கண்டுபிடிப்போம். உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ரொம்பலாம் பேசுவோம் நாங்கள், ஒரு சின்ன கிளிப்பை காட்டுறேன். இந்த கிளிப்புக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது, இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் இந்த 300 கோடி வசூலுக்கும். இந்த ஒரே ஒரு கிளிப்பை பாருங்கள் போதும், புரிஞ்சவே பேசுதான். I love you so much money. தமிழக போலீஸ்காரங்க வந்து எல்லாருமே திட்டிக்கிட்டே இருப்போம், இன்னும் எல்லாத்துக்குமே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நல்ல விஷயமும் நிறையா பண்ணுறாங்க, ஆனால் அது வெளியே வரதில்லை. இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த ஹைவே பேட்ரோல் இருப்பாங்கல்ல, நீட் தேர்வுக்கு ஒரு பொண்ணு போயிருக்கு, நீட் எழுதுறதுக்காக ஒரு பொண்ணு போயிருக்காங்க, தப்பான ஒரு சென்டருக்கு போயிட்டாங்க போல, இல்லை எக்ஸாம் எழுதுகிற ஆளுக்கு போயிட்டாங்க போல, அவங்கள கூட்டிகிட்டு கரெக்டான டயத்தில் வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க ஹைவே பேட்ரோல். ஸோ தமிழக போலீஸ்க்கு வாழ்த்துக்கு. வருங்கால முதலமைச்சர் கமலஹாசன், நான் சொல்ல புக்கில் போட்டுக்கிருக்காங்க, உளவியல் ரீதியாக அவங்கள ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்லவா, நான் நிறைய விஷயத்த உடச்சி விட்றேன் ஓப்பனாகவே, இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வருங்காலத்தில் கமலஹாசன் சீமான் ரெண்டு பேர் தான் ஆளுமை. ஓப்பனாக சொல்கிறேன், இது ஓப்பன் சேலஞ்ச். டிஎம்கே ஏடிஎம்கேனா காணாமல் போயிடும், ஏடிஎம்கே ஆல்ரெடி அழிஞ்சிச்சு, டிஎம்கே காணாமல் போயிடும். எப்போனா இந்த 2024 இந்த தேர்தலில் வருதுல, இந்த தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஆட்சிக்கு இருக்கும், ஆட்சியை கலைக்கப்படும், ஆட்சி வரும், எல்லாம் பாவலெல்லாம் காட்டுவானுங்க. அடுத்துக்கப்புறம் இந்த ஒரு 4 ஆண்டு ஐயாயிருந்தோ 5 ஆண்டு ஆட்சியோ அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது, அவங்களுடைய ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது, திராவிடம்ன்றது தொடச்சி எறியப்பட்டுரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆளுமை யார் இருமாருப்பா? கமலஹாசன் சீமான் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க, அதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பல உண்மையில வந்து நான் இன்டெரக்டாக சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயத்தை ஓப்பனாகவே பேசியிருக்கேன். ஏன்னா தப்பாக எதுவும் பேசலையே, உண்மையாக தானே பேசுகிறோம். அப்படி நான் சொல்கிறது பொய் அப்படின்னா பொன்னியின் செல்வனை போய் தேடி பாருங்கள். இதுக்கப்புறம் ஆளுமை யாருக்கு ஆளுமை அதிகமாகுதுன்னு பாருங்கள். ஆளுநர் ஆட்சி எமர்ஜென்சி, அது மைண்டில் வச்சுக்கோங்க, கடைசி அதுலேயும் மேட்டர் இருக்குது, அது அப்புறம் பேசுகிறேன், அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், அது அப்புறம் பேசலாம். இப்போ கண்டென்ட் இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இவங்களே சட்டம் போடுவாங்க, ஓசி பஸ்ஸு சரி தப்பாக ஆகிடுச்சுக்கோங்க, பெண்களுக்கு வந்து இலவச பஸ் கொடுக்கணும், முதல் முன்னாடி பெயிண்ட் அடித்து கண்டாவே காட்டினாங்க, அடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு பிங்க் கலரில் கட்டிட்டாங்க. பெண்களுக்கு பஸ் இலவசம் ஓகேவா? இது யார் சொல்லியிருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டம் தீட்டி அதை நிறைவேற்றியிருக்காங்க, அது அதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பயனடைகிறத விட ஒரு பக்கம் அசிங்கப்பட்டுருக்காங்க. நிறையா விஷயம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓசி பஸ்ன்னு கிண்டல் பண்ணி ஒரு பார்ட்டிலாம் ட்ரெண்ட் ஆகி எல்லா டாபிக் மக்கள் உளவியல் ரீதியாக பிச்சைக்காரன்னு முடிவு பண்ணிட்டானுங்க, மக்களுக்கே ஃபீல் ஆயிடுச்சு. இப்போல்லாம் பொண்ணுகள் வந்து ஓசி பஸ்லாம் போகிறதில்ல, காசு கட்டி கொடுத்துட்றாங்க அவங்களே. ஆமாம், எல்லோரும் பிச்சைக்கார மாதிரி வந்து ஓசி பஸ்ன்னு சொன்னால் எவங்களுக்கு அந்த உரோசம் வராது, ஒரு 5 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து போக முடியாத அளவுக்கு ஒக்கத்தவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணி நம்மளை. கவர்மெண்ட் என்னமோ நல்லதுக்காக செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த கண்டக்டர்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் பண்ணுற வேலையினால, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஒன்று ரெண்டு வெளியே வருது, பல விஷயங்கள் வெளியே வரதில்ல. நானுமே போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ நான் லைட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன், அவங்கள மட்டும் கொஞ்சம் சீட்டில் உட்காரக்கே சங்கடப்படுவாங்க. பெண்கள் வந்து இலவச பஸ் போகும்போது சீட்டில் உட்கார சங்கடப்படுறாங்க, ஏன்னா அவங்க காசு கொடுத்து வரலையா? அவ்வளோ தார்மீக கடமை இருக்குது நம்ம தமிழனுக்கு, இப்படி இருக்கனால தான் அவன் மண்டையில் ஏறி மிதிச்சுக்கிருக்காங்க. படித்த பெண்கள் வந்து பேசிடுறாங்க, படிக்காத பாட்டிகளோடு பேசிடுறாங்க, நடுத்தரமாக இருக்காங்க பார்த்தீங்களா? தர்ம சங்கடத்தோடு தான் இந்த இலவச பஸ்ஸில் பயணிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொச்சையான ஒரு விஷயம். தயவுசெய்து இந்த அதிகாரிகள் யாராச்சும் இந்த பேருந்துத்துறை அமைச்சர்லாம் இருப்பாங்கள்ல,
அந்த இவங்கெல்லாம் பாருங்கள் என்னென்னு பார்த்து இதெல்லாம் என்னென்னு கூப்பிட்டு ரவுண்டில் விடுங்க. அவங்களுக்குலாம் பேருந்து துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒழுங்காக சம்பள காசு போக மாட்டேதுன்ற கடுப்பில் தான் அவங்க பேசுகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இவங்களுக்கு என்ன வந்து உளவியல் ரீதி பிரச்சனைன்னு தெரியல. அரசாங்கம் வந்து இலவசம் அனுபவிச்சிருக்கு, இவங்கெல்லாம் அரசாங்க ஊழியர்கள், இவங்க ஏன் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு ஏன் அந்த கோபம்னு தெரியல. ஏதோ ஒரு விதத்தில் இந்த இலவச பஸ் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த ஊழியர்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் அந்த துறை சார்ந்த ஆட்கள் கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. மக்கள் பாவம் பல பேர் இடத்துல பல இடத்துல அவமானப்பட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் சோட தின்னுட்டு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு கண்ட வண்ட போய் பேச்சு வாங்கணும்னு அவசியமா. ஸோ இதை கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்த்து விட்டிங்கன்னா. மணிப்பூர் மதந்தூரை தவிர்த்துட்டு இனிமே பல யூடியூப் வீடியோஸும் பேசவே முடியாது. மணிப்பூரை பற்றி அவர் டீட்டெயிலாக பேசுவார். இதை வச்சு ஒரு டாபிக் போடுவாப்பில், எது தான் ட்ரெண்டிங் டாப்பிக்கு அடிச்சு தட்டி விட்டுருப்பாப்பில். கேரளா ஸ்டோரி பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மணிப்பூரில் நடக்கிற விஷயத்தை பற்றியும் மைண்டில் வச்சுக்கோங்க. மணிப்பூரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னு அந்த பிரச்சனைகளை படிச்சுக்கோங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் உதவும். இப்போது கேரளா ஸ்டோரியை பற்றி ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. அதை ரெண்டு பேர்த்தையும் கவனிச்சிங்களா? ஒன்று மதன் கோரி என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயிலாக பேசுவாப்பில். ஒரு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துருவாப்பில், அந்த டாபிக் எங்கே கரண்ட்டில் ஓடிட்டு இருக்கோ அதை எடுத்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பேசுவாப்பில். நல்ல ஒரு ட்ரெண்டிங் டாபிக், ட்ரெண்டிங் மதன் வச்சுக்கோமே. ஸோ அவர் பேசுனதை நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் சொல்கிற ஏதோ ஒரு விளக்கம் சொல்லி இருப்பாப்பில். இங்கிட்டு பாருங்கள், நம்மளுடைய இவர் இருக்குது எதுக்கு இருக்காருன்னே தெரிய மாட்டுது. ஆனால் இவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், பயங்கரமான சென்சிட்டிவாக இருக்கும், பயங்கரமான ஒரு டாப்பிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த காவி சாயம் பூசியிருக்க எல்லாருமே பேசுறதெல்லாம் இப்போ ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குது. அதை வார்த்தையை கூட சொல்ல முடியல, பயங்கரமாக இருக்குது. ஆனால் மக்களை பார்த்துக்கிட்டு இவங்க அப்படி, இவங்க ஆன்டி இந்தியன், இவங்களால இந்த நாட்டுக்கே பிரச்சனை அச்சுறுத்தல்ன்றாங்க. இந்த அச்சுறுத்தலான விஷயங்கள்லாம் செய்கிறது பேசுகிறதெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் பேசுகிற ப்ரெஸ் மீட்டில் இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற ஒருத்தில் இருக்கட்டும், வார்த்தைகள் அப்படி கொட்டுறீங்க. ஒரு முன்னாள் இராணுவ வீரர் என்னென்னா குண்டு வைக்க தெரியும் அது வைக்க தெரியும்னு சொல்லி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு மக்களும் அப்படி பேசலை, எந்த ஒரு முஸ்லீம் இயக்கமும் இப்படி பேசலை, பேசுனது நீங்கள் தான். தேசத்தின் தலைவர்கள்னு சொல்லக்கூடிய, தேசத்தின் காவலர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்கள் தான் இந்த வார்த்தையெல்லாம் பேசுனீங்க. அதுக்கு மன்னிப்பும் கேட்டீங்க, அது வேறு விஷயம். பட் பேசுனது உங்கள் தரப்பு சைடு தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது குற்றம் சாட்டுறதுலாம் மக்களை, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை. என்ன ஒரு நியாயம், யாராச்சும் ஒருத்தவங்க நியாயம் பேசலாம்னா, நான் ஹிந்து தான்ப்பா, நான் ஹிந்துன்றனால நான் வந்து முஸ்லீம்ஸ்லாம் எதிரான ஆள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே மனுஷங்க, மோதல் மன மனுஷங்களாக பாருங்கள், மனுஷங்களாக பார்த்தா தான் அவங்களாம் ஏற்றுக்க முடியும் நம்மளால். ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அவங்க இறுதி கட்டத்தில் நெருங்கிட்டாங்க. இந்திரா காந்தி பீரியடில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு வரலாற்றை படிங்க. இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் போடுவேன், அதை படிச்சுக்கோங்க, அதான் வரலாறு. இந்திரா காந்தி பீரியடில் என்ன நடந்துச்சோ, இங்கே கலைஞராட்சி அப்போ என்ன நடந்துச்சோ அது நடக்கும், ஃப்யூச்சரில் சீக்கிரமே நடக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ், ஸோ இதை நான் வந்து இளைமறை காயாக தான் பேச முடியும், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி ஜெயிச்சாங்கன்னு ராஜநாராயண் என்ற ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்குல June 12, 1975 அலகாபாத் உயர்நீதிமன்ற பிரதமர் இந்திரா காந்தியோட எம்பி பதவி செல்லாதுன்னு தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நள்ளிரவுல June 25, 1975 தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்ய அறிவிச்சார் ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமத். அப்போ நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்றின பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவோட வளர்ச்சி பாதுகாப்புக்காக தான் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி உத்தரவு நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது, உடனடியாக திரும்ப பெறணும்னு சொல்லி நாடு முழுக்க எதிர்கட்சிகள் கடுமையா போராட ஆரம்பிச்சாங்க. கட்டுப்படுத்தப்பட்டாங்க. இந்த விஷயத்துக்கு என்ன அப்புறம் ஆதாரம் இருக்குது, இது அப்புறம் நம்புறது அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆல்ரெடி அவங்க ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கிட்டாங்க, யாரை சொல்லுவாங்க,
பிரச்சனைனாலே ஒரு இயக்கம், இது அச்சுறுத்தலான இயக்கம் அப்படின்னு சொன்னாலே யாரை சொல்லுவாங்க, ஒன்று விடுதலை புலிகள்னு சொல்லிடுவாங்க. அது இப்போ இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ நாம் தமிழர் இருக்குது, அதை இப்போ பண்ண மாட்டாங்க, அதுக்கான வேலைகளை இப்போ வராது, அது கொஞ்சம் நாள் ஆகும். பட் இது இருக்குல்ல, அந்த முஸ்லீம் இயக்கம் வந்து அவங்க வந்து தப்பானவங்க, அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தலான ஆட்கள். இப்போ ரீசெண்டாக கூட இவர் கூட பேசியிருந்தார்ல நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு ஒரு சட்டம் தீர்த்தப்பட்டுச்சு, இந்த மாதிரி அன்வான்டான இயக்கங்கள்லாம் தடை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுருச்சு. எப்போது அதுக்கு முதல்ல இப்போ கையெழுத்து போட்டது யார் தெரியுமா? சிறுபான்மையின் காவலரான நம்மளுடைய தீக்கா சாயம், அவங்க தான். அவங்க தான் போய் முதல்ல நான் கையெழுத்து போட்டு அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த நியூஸ், எல்லா ஊர்லேயும் இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களை கட்டங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் ஸ்டார்ட் நவ். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக், இதுக்கு மேலே எவ்வளோ நாள் என்னால் போய் பேச முடியும் தெரியல வச்சுக்கோம். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்மளோட பேக் டீட்டெயில் போட்டிருக்கோம், யாராவது சப்போர்ட் பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. வட்டா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா உண்மைக்கு பின்னால் இன்னொரு பக்கமும் இருக்குது. ஆனால் பொய்யை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க உலகம் அதை பார்க்க விரும்புகிறது இல்லை.